எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் டாக்டர் பிரியங்கா ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் காலையிலே வந்து மணக்கல விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. 4:30 மணிக்கு எல்லாரும் வந்தோம். வந்துட்டு விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம் முதல்ல. அதன் பிறகு பிள்ளையாருக்கு தீபாராதனை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு மூலவருக்கு தங்க கவசம் சாத்தியிருக்காங்க, உற்சவருக்கு வைர கிரீடம் சாத்தியிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணும். பிள்ளையாரோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து பிள்ளையாரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும்னு வேண்டிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து பிள்ளையாரோட பிறந்த நாள். முதல்ல பிள்ளையார் எல்லாருக்குமே பிறந்த நாள் வருதுன்ற மாதிரி பிள்ளையாரோட பிறந்த நாள். நார்மலா நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து 1 மடங்கு கேட்கறோம்னா அவர் 10 மடங்கு செய்வாரு. இந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம வேண்ட எல்லா வேண்டுதலுமே பிள்ளையார் வந்து உடனடியா செஞ்சு கொடுக்கக்கூடிய நாளா எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால எல்லாருமே வந்து பிள்ளையாரோட ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும். பிள்ளையாரோட உங்களுக்கு என்ன தேவையோ பிள்ளையார்கிட்ட கேட்டு அதை சந்தோஷமா வாங்கிட்டு போகணும். முதலில் விநாயகர் சதுர்த்தி அப்போ மணக்குல விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு சென்று அனைத்து வேலைகளையும், அதாவது மணக்குல விநாயகரை வணங்கிவிட்டு வீட்டிற்கு போய் பிள்ளையாரை அவருடைய எல்லா அபிஷேகம் அனைத்தையும் செய்து வணங்குவது மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும் என்பது மக்களின் ஐதீகம். எனவே மணக்குல விநாயகர்களை கோயிலை வந்து வணங்கி அதன் பிறகு வீட்டிற்கு சென்று அனைத்து வேலைகளையும் செய்து மணக்குல விநாயகரை குளிர வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று அங்கேயும் அந்த அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் மலர்களையும் அவருடைய பாதத்தில் போற்றி அவரை மக்கள் வணங்கினார்களால் வெற்றி வெற்றியாக அமையும் என்பது நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.